இந்திய ராணுவம் தனது அபிவிருத்தியின் அடுத்த கட்டத்தை உலக நாடுகள் மிரளும் வகையில் மேற்கொண்டிருக்கின்றது. அண்மை காலங்களாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு திடீர் வேகத்தினை இந்தியா தனது ராணுவ மற்றும் பாதுகாப்பு அபிவிருத்தி திட்டங்களில் காட்டி வருகின்றது. இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி இந்திய பாதுகாப்பு கவுன்சில் மேற்கொண்ட கூட்டத்தொடரில் இந்தியாவின் எதிர்கால ராணுவ அபிவிருத்திகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய புதிய திட்டங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக இந்திய பாதுகாப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் சுமார் 76,390 கோடி இந்திய ரூபாய்களை இந்திய ராணுவத்தின் ராணுவ தளபாட அபிவிருத்திகளுக்கு ஒதுக்கியுள்ளதுடன் இந்திய ராணுவம் எவ்வாறான நிலைக்கு உயர வேண்டும், அதற்கு எந்த வகையில் இந்தியா தனது ராணுவ அபிவிருத்திகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற பல கலந்துரையாடல்கள் மேற்படி கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்திய கடற்படைக்கு தேவையான 8 அதிநவீன போர்க்கப்பல்களை கொள்வனவு செய்யும் திட்டம் முக்கியமாக முன்வைக்கப்பட்டது. மேற்படி 8 போர்க்கப்பலின் மொத்த பெறுமதி 36,000 கோடி இந்திய ரூபாய்கள் என்றும், மேலும் இந்த போர்க்கப்பல்கள் இந்தியாவின் தன்னாட்டு மைய உற்பத்தியாக அமையப்போவதுடன் மேற்படி 8 போர்க்கப்பலின் மொத்த பெறுமதி 36,000 கோடி இந்திய ரூபாய்கள் என்றும், மேலும் இந்த போர்க்கப்பல்கள் இந்தியாவின் தன்னாட்டு மைய உற்பத்தியாக அமையப்போவதுடன் இதில் பயன்படுத்த போகும் அதிநவீன தொழில்நுட்ப பொறிமுறைகள் மட்டுமே வெளிநாடுகளில் இருந்து கொள்வனவு செய்யப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தன்னாட்டு மைய உருவாக்கத்தில் வெளிவரவிருக்கும் கப்பல்கள் இந்தியாவின் கடற்படையை மேலும் வலுப்படுத்துவதுடன் பல்துறை திறன் வாய்ந்தவையாகவும் அனைத்து வகை போர் முறைகளுக்கும் இவை பயன்படுத்தக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் டோனியர் போர் விமானம் மற்றும் Sukhoi-30 MKI போர் விமானத்தின் இயந்திரங்களை வடிவமைப்பது தொடர்பில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு அவற்றுக்கான ஒப்புதல்கள் வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேற்படி போர் விமானங்களின் இயந்திரங்களை வடிவமைக்கும் பொறுப்பினை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் போர் விமான உற்பத்தி நிறுவனத்திடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும், அதேவேளை உருவாக்கப்பட இருக்கும் 8 போர்க்கப்பல்களின் பொறுப்பினை பெற்றுக்கொள்வதற்கு 2 நிறுவனங்கள் போட்டி போடும் நிலை காணப்படுவதாகவும், அதில் கொச்சியை சேர்ந்த ஆர்த்தனிபார் நிறுவனத்திடம் மேற்படி பொறுப்பு கையளிக்கப்படலாம் எதிர்பார்ப்பு காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேற்படி கப்பல்கள் மற்றும் போர் விமானங்களின் இயந்திரங்களை வடிவமைக்கும் திட்டமானது 5 தொடக்கம் 7 வருட காலப்பகுதிக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்ற முடிவு பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் எடுக்கப்பட்டதாகவும், அத்துடன் போர் நடைபெறும் காலங்களில் அதிவேகமாக செயற்பட்டு பாலங்களை கட்டவும் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யவும் என்று சில டாங்கிகளை கொள்வனவு செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்திய பாதுகாப்பு தனது ராணுவ திட்டத்தினை மேலும் வலுப்படுத்துவதற்கு பல்வேறு வழிகளில் முயற்சி செய்து வருகின்றமையை மேற்படி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் மூலம் அறிய முடிகிறது. மறுபக்கத்தில் சீனா தன்னுடைய கடற்படையை மேலும் வலுப்படுத்தி பல்வேறு புதிய செயற்திட்டங்களை அண்மை காலங்களாக அறிமுகப்படுத்தி வருகின்றமையானது இந்திய பெருங்கடல் மற்றும் தென் சீன கடல் பிராந்தியத்தில் சீனா தனது ஆதிக்கத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்பதுடன் சீனாவின் விரிவாக்கமும் இந்தியாவுக்கு பாரிய அச்சுறுத்தலாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் இந்தியா சீனாவின் ஆதிக்கத்தை இலகுவாக முறியடிக்க வேண்டுமாயின் 175க்கும் குறையாத போர்க்கப்பல்களை இந்திய கடல் எல்லைகளில் நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருப்பதாகவும் ஆய்வாளர்களின் கணிப்பு கூறுகிறது. இந்த நிலையில் இந்தியா அண்மை காலங்களாக அணு உற்பத்தியில் ஆர்வம் காட்டி வருகின்ற நிலையில் அப்துல் கலாம் அணு உற்பத்தி மையத்தில் அணு ஆயுத பரிசோதனைகளை சிறிய அளவில் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த நிலையில் இன்று ராஜதந்திர நோக்கம் கருதி தனது பயணத்தை ஈரான் நோக்கி ஆரம்பிக்க இருக்கிறார் இந்தியாவின் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர். இவருடைய ஈரானின் பயணமானது பல்வேறு சிக்கல்களுக்கு ஒரு தீர்வாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக அண்மையில் பாஜக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் நிபு சர்மாவின் இஸ்லாமியர்களின் மத நம்பிக்கையை இழிவுபடுத்தும் விதத்தில் வெளியிட்ட கருத்து தொடர்பாக இஸ்லாமிய நாடுகள் அதிருப்தி அடைந்திருக்கின்ற நிலையில் மேற்படி பயணமானது ஏற்பட்டிருக்கும் இடைவெளியை சற்று குறைக்கும் விதமாக அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஈரானின் தன்னிச்சையான அணு உற்பத்தி மற்றும் பரிசோதனைகளுக்கு மேற்கு நாடுகள் சில
தடையாக இருக்கின்ற நிலையில் ஈரான் இந்தியாவுடன் கூட்டு சேரும் என்கின்ற எதிர்பார்ப்பு அதிக அளவில் காணப்படுகின்றது. அத்துடன் அணு பரிமாற்றம் செய்யும் நாடுகளின் கூட்டமைப்புடன் இந்தியா தன்னை இணைத்துக் கொள்ளும் ஒரு நோக்கம் இருப்பதாகவும், மேற்படி திட்டமானது பிரதமர் மோடியின் நீண்ட நாள் கனவு என்றும், இதற்கான நல்ல தருணமாக திரு ஜெய்சங்கரின் பயணம் அமைய இருப்பதாகவும் இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் பெரும்பாலான நாடுகள் இந்தியாவின் நட்புறவை பெறும் நோக்கில் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வரும் இக்காலகட்டத்தில் இந்தியா கிழக்கு நாடுகள் அதிலும் குறிப்பாக ஈரானை நோக்கி செல்வதானது எதிர்கால இராணுவ மற்றும் ராஜதந்திர உறவுகளின் விரிவாக்கத்தை மேலும் வலுப்படுத்தும் என்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.